தமிழகத்தில் முதன் முதலாக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சகோதரி இந்த வருஷம் நீட்ல பாஸ் பண்ணி நெறிக்குறவர் சமுதாயத்தில் எஸ்டி சர்டிபிகேட் வாங்கி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக போறான். பிஜேபி ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து மேடையில் எங்களை பற்றி பேசியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எங்களை கண்டிப்பாக உதவுவார் அப்படின்றது வந்து நாங்கள் நம்புகிறோம். அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டார் எங்களை, விருந்து வைக்கிறேனி. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நரிக்குற சமுதாயத்தில் இப்படி ஒரு ஐயா கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு மிக்க சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நரிக்குறோ என சேர்ந்த மாணவி. என் பேர் வந்து கோகிலா. நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் வசித்து வந்துட்ருக்கேன். இந்த வருஷம் 2023 வந்து நான் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எங்கள் நரிக்குறோ இனத்துலேயே நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறேன். என்னோடய மதிப்பெண் பார்த்திங்கன்னா 161. இந்த மதிப்பெண்ணுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. 12th முடிச்சுட்டு வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு ஊசி மணி பாசி மணிலாம் விற்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருந்தோம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னோடனே எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. அவ்வளோ லட்சம் லட்சமாக செலவு பண்ணி அவ்வளோ தூரம் படிக்க வைக்க மாட்டாங்க. இலவசமாக யாராவது உதவி செஞ்சு படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் இனத்தில் நான் ஒரு முதல் டாக்டர் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். என்னை பார்த்து இன்னும் பல பேர் என்னோடய இனத்தில் வந்து படிச்சுட்டு முன்னேட்டு வருவாங்கன்றது என்னோட கடமை. என் பேர் மஞ்சுளா. என் மக பேர் கோகிலா. இந்த மணிமாலை கட்டி தான் நாங்கள் காலம் முழுவதாக இந்த மணிமாலை கட்டி தான் ஐயப்பன் சீசன் வந்தால் கட்டி பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரமாக படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் கொஞ்சம் மிச்சப்படுத்தி எங்கள் பிள்ளைங்களுக்கு நீட் எழுத வச்சுருக்குறோம். இது மத்திய அரசு ஐயா மோடி அரசு இந்த வாழ்வாதாரம் இந்த படிப்பு நீட்டு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் நரிக்குறவ சமுதாயம் எழுந்திருக்கணும். நாங்கள் ரொம்ப பின்தங்கியிருக்கிறோம். எங்கள் சமுதாயம் எழுப்புறது ஐயா முதலமைச்சர் மோடி அவங்க கொஞ்சம் கை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கணும். எல்லா சமுதாய வாழ்க்கையும் வாழ வைக்கணும். என் ஒரு பிள்ளை படித்ததுன்னு பத்தாது. இதோட ஜனரசமே வாழ வைக்கிறது ஐயா மோடி இந்த நீட்டு கொண்டு வந்தது ஒரு பெருமையான விஷயம். நாங்கள் பின்தங்கியிருக்கிற ஒரு நற்குற சமுதாயத்தில் என் மகன் மட்டும்தான் நீட் எழுதியிருக்கிறா. எல்லா சமுதாயத்திலையும் எழுதியிருக்கு. இருந்தாலும் இதுக்கு தூக்கி விடுறதுக்கு இந்த அரசாங்கம் கை கொடுக்கணும், உதவி பண்ணணும். நரிக்கிறவங்களை கோகிலா மட்டும்தான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கு. எங்கள் நரிக்கிறவங்க பெண்கள் 10th 12th படித்தது அந்த பிள்ளைங்க வந்து, ஆனால் அது வந்து அவ்வளோ வசதி இல்லை. எல்லாம் ஏழப்பட்டவங்க தான். நரிக்கிறவங்களை மணி கட்டி அப்பப்போ தொழில் பார்க்குறவங்க தான். அந்த கஷ்டத்துலேருந்து அந்த ஒரு பிள்ளை தான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கு. அது வந்து அது உங்கள் வந்து டாக்டரை முழுசாக ஆயிட்டாங்கன்னா எங்கள் நரிக்கிறவங்களுக்கு ரொம்ப கோடிக்கு கோடி நன்றி. பெருமையாக இருக்கும், நரிக்கிறவங்கள பெருமையாக இருக்கும். அது ஒன்று டாக்டர் படிப்பு படித்த எங்களுக்கு ரொம்ப மகத்து. அது ஒன்று படித்தவே மேலுக்கு மேலே எங்கள் பிள்ளைங்களாம் டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் மணிமாலை கட்டு கஷ்டப்பட்டு 12th வரைக்கும் படிக்க வச்சிட்டோம். அதுக்கு மேலே நீட் எழுத வைக்கணும்னு சொல்லி எழுத வச்சிட்டோம். இப்போ வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டில் சீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கம் கையில் எடுத்து எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு வாழ வைக்கிறது கவர்மெண்ட்டோட கடமை. நாங்கள் இந்த தட்டு தெளிப்பி நாங்கள் எழுப்பி விட்டுட்டோம். இது இன்னுமே கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஐயா எல்லா ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா ஐயாவுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் பிள்ளை நீட் எழுதி வச்சிட்டோம். ஆனால் நீட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கு ஐயா வாசனையோ முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் மோடி இவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் சீட்டுக்கு ஆர்டர் கொடுத்து எங்கள் பிள்ளைங்களை வாழ வச்சா நாங்கள் கோடான நன்றி சொல்லுவோம். 1947 அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எஸ்டி பட்டியலில் எங்களை சேர்த்துங்க. அதை தொடர்ந்து 1947 வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு நரிக்குறவ சமுதாயம் குருவிக்காரர் சமுதாயத்தை எஸ்டி பட்டியலில் சேர்த்தினார். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. தமிழகத்தில் முதன் முதலாக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சகோதரி இந்த வருஷம் நீட்டில் பாஸ் பண்ணி நரிக்குறவர் சமுதாயத்தில் எஸ்டி சர்டிபிகேட்டை வாங்கி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக போறான். இந்த மண்ணில் சமூக நீதி என்று 75 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா உண்மையான சமூக நீதி என்னன்னா இன்னைக்கு மேடையின் மீது வந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு
இங்கிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு அவர்கள் ஒரு ஒரு கண்ணிலும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்தில் முதல்ல ஒருத்தர் மருத்துவமா இருப்பான். 5 ஆண்டு கழித்து பார்க்கும் பொழுது 5 பேர் வருவாங்க, 10 பேர் இன்ஜினியர் ஆவாங்க, அரசு துறைக்கு ஒரு 2 பேர் போவாங்க, ஐஏஎஸ் ஒருத்தர் ஆவாங்க, ஐபிஎஸ் ஒருத்தர் ஆவாங்க. 10 ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது நரிக்கிற சமுதாயம் எங்கேயோ ஒரு உச்சாணி கொம்பளி அமர்ந்திருக்கு. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமநீதி, அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி. ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி. பிஜேபி ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து மேடையில் எங்களை பற்றி பேசியிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எங்களை கண்டிப்பாக உதவுவார் அப்படின்றது வந்து நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக உதவுனா எங்கள் சமூகத்தில் அவருக்கு ஒரு பேரை நாங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்போம். முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் இனத்தில் முதல்ல கை தூக்கி எங்களை எழுப்புனாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எழுந்திருச்சு நடப்போம். எங்கள் சமுதாயத்தில் இன்னும் பல மாணவர்கள் மருத்துவர்கள் படிக்க முன்னோதரமாக வருவாங்க. ஐயா அண்ணாமலை அவர்கள் எங்கள் சமுதாயம் பற்றி மேடையில் ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டார் எங்களை, விருந்து வைக்கிறேனி போ சந்தர்ப்பம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நரிக்குற சமுதாயத்தில் இப்படி ஒரு ஐயா கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு மிக்க சந்தோஷம். இருந்தாலும் ஐயா எங்கள் ஊர் வந்து பார்க்குறேன்னாரு, எங்கள் பிள்ளைங்கள பார்க்குறேன்னாரு, அதே அண்ணாமலை ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நரிக்குறவங்களை படிக்கிறதுக்கு ஒசரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்வர்களுக்கு ஐயா மோடி அவர்களுக்கு ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்கள் சமுதாயம் விழுந்து கிடக்கிற சமுதாயம் எழுப்பி வச்சா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீட்டு கொண்டு வந்ததுக்காகவும் எங்களை வந்து நரிக்குறவர் பழங்குடியினர் எஸ்டி ஷெடியூலில் சேர்த்ததுக்காகவும் நாங்கள் பிரதமர் ஐயா மோடிக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் மூலமாகவும் எங்கள் மக்கள் மூலமாகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஐயா அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம். ஐயா மேடையில் சொல்லியிருக்கிறாரு நான் இலவசமாக படிக்க வைக்கிறேன்னு, அது வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயா நிறைவேற்றி வைக்கணும்.